விவசாயத்திற்கு இந்த ராகு காலம் ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய காலமாக இருக்கு. அந்த விவசாயத்தில் அந்த பதர்னு இருக்கும், அதில் கொண்டு போய் நெல் இதெல்லாம் போடக்கூடிய காலமாகவே ராகு காலம் தான். பாக்டீரியல் எஃபெக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். ஆண்டராசிகளில் ராகு இருந்து அவங்க வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்மந்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு சக்ஸஸ் இருக்கும். ராகு நல்லா இருந்தா ஸோ நம்ம ஜாதகத்திலையுமே ராகு நல்ல நிலைமையில் இருக்காராங்கிறத பார்த்து இந்த ராகு காலத்தை நம்ம சரிவர பயன்படுத்தினாள். ராகு காலத்தில் பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லுவோம். இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர், பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த ராகு காலத்தில் அந்த உற்பத்தியை தொடங்குவது. வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய எல்லா விஷயத்தையுமே இந்த ராகு காலத்தில் பண்ணினீங்கன்னா வளர்ச்சியை குறிக்கும். ஆனால் அதுக்கு சரியான ஒரு புள்ளி கணக்கீடுகளை ராகு காலமும் மிதுன லக்னமும் ராகு காலமும் துலா லக்னமும் அமைத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தினீர்கள் என்றால் ஸ்ரீ குருப்போ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகஜா பஜதாம் கல்பவுக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன். ராகு காலம், யமகண்டம், இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ராகு காலத்தில் நம்ம நிறைய விஷயங்களை செய்வதில்லை, செய்யக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கோம். பட் ராகு காலம் ஒரு சிறப்பானது ஒரு காலம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் அப்படிங்கிறது கேள்வி தான். ராகு காலத்தை சூக்ஷமமாக பயன்படுத்தினோம்னா ராகு காலத்தில் நமக்கு இதுவரைக்கும் தடை ஏற்பட்ட காரியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு. இப்போ தடையாக இருந்து இதுவரைக்கும் நடக்காமல் நின்றுட்டுருக்கிற ஒரு விஷயத்தை ராகு காலத்தில் பண்ணோன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துடுங்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம நாத்திகவாதிகள் எல்லாம் பார்க்குறோம், நான் என்ன என் பையனுக்கு கல்யாணம் ராகு காலத்திலாம் பண்ணேன், என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ராகு காலத்தினுடைய ஒரு நன்மை நம்மளை விட நாத்திகவாதிகளுக்கு தான் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, சரிங்களா? ஏன்னா 1.5 மணி நேரம் ஒரு ராகு காலம்ங்கிறது, இந்த ராகு காலம் அப்படிங்கிறது ராகு ராகுவிற்காக கொடுக்கப்பட்ட நேரம். ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் கிழமைகள் இருக்குது, ராகு கேத்துக்கு கிழமைகள் இல்லை, கிழமைகளினுடைய ஆதிபத்தியம் இல்லை. அப்போ அவர்களுக்கு இறைவனுடைய அருளால் என்ன செய்யப்பட்டது, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு என்ன தினமுமே உங்களுடைய நேரம் 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது அந்த ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. விவசாயத்திற்கு இந்த ராகு காலம் ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய காலமாக இருக்குது. அந்த விவசாயத்தில் அந்த பதர்னு இருக்கும், அதில் கொண்டு போய் நெல் இதெல்லாம் போடக்கூடிய காலமாகவே ராகு காலம் தான். பாக்டீரியல் எஃபெக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த ராகு காலம். அதுவும் இரவில் வரக்கூடிய ராகு காலம், பகலில் வரக்கூடிய ராகு காலம், அயன ராகு சயன ராகுன்னு ரெண்டு. இந்த இரவில் வரக்கூடிய ராகு காலத்தினுடைய சமயத்தில் தான் நம்ம உடம்பில் இந்த நொதித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே விஷயம் நடக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். நொதித்தல் அப்படிங்கிற விஷயம் சாப்பிட்றோம் இல்லையா, இதெல்லாம் நொதிச்சு சரி பண்ணக்கூடிய காலமாக, இந்த உடம்புக்கு தேவையான சக்திகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். அந்தையே வந்து ராகு காலத்தில் தான், இரவு வரக்கூடிய ராகு காலத்தில் நடக்குது. ராகு அப்படின்னா பிரம்மாண்டம், ராகுனா ஒன்றுக்கு பலவாக உருமாறுவது, ஒன்று போட்டால் 100 ஆறுது அப்படிங்கிறத ராகு செய்யும். ராகுவை நம்ம வந்து போக காரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறோம், போகம். இப்போ நெல் விவசாயமெல்லாம் விளையிறப்ப நம்ம எப்படி எடுத்துருக்கோம், ஒரு போகம் வளர்ந்துச்சுதா 2 போகம் வளைஞ்சுதா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் இல்லையா.
அப்போ போகம்னா என்ன, விளைச்சல் அப்படின்னு, அதிகமான அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இந்த ராகு காலத்தை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்தினால் நம்மளுடைய காரியங்களை வெற்றி கொள்ள முடியுங்கிறது தான் சூக்ஷமமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ராகு வந்து நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆண் ராசியில் இருக்காரா பெண் ராசியில் இருக்கார். ஆண் ராசிங்கிறது மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இதெல்லாம் ஆண் ராசிகள். பெண் ராசிகள்ங்கிறது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த ஆறு ராசிகளும் பெண் ராசிகள். இதில் எதில் நிற்கிறார் ராகு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆண் ராசிகளில் ராகு இருந்து அவங்க வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்மந்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு சக்ஸஸ் இருக்கும். ராகு நல்லா இருந்தா பொசிஷன். ஸோ நம்ம ஜாதகத்துலேயுமே ராகு நல்ல நிலைமையில் இருக்காராங்கிறத பார்த்து இந்த ராகு காலத்தை நம்ம சரிவர பயன்படுத்தினால், ஒருத்தருக்கு திருமணமே ஆகலைங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த திருமணமே ஆகலைங்கிறவர் இந்த ராகு காலத்தில் போய் அந்த திருமணத்திற்குண்டான பரிகாரத்தை செய்தால் அவங்களுக்கு திருமணம் ஆகிடும். ராகு காலத்தில் பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்கிறோம். இப்போது மேனுஃபேக்சரிங் செக்டர், பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்க அந்த ராகு காலத்தில் அந்த உற்பத்தியை தொடங்குவது. ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலுமே யாரும் இதை வந்து எடுத்துக்கொள்ளப்போம், பட் அந்த உற்பத்தியை தொடங்குவதுங்கிற அந்த நேரத்தில் ராகு காலத்தில் உற்பத்தியை தொடங்கினீங்கன்னா உற்பத்தி பல மடங்கு பெருகும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறப்ப தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுங்கிறது போகக்காரக்கன் பல வளர்ச்சியை கொடுத்துருவாருன்னா திருமணங்களையும் அதிகமாக கொடுத்தா வாழ்க்கை சரியாராத. ஆனால் திருமணத்திற்கு உண்டான பரிகாரத்தை வந்து ராகு காலத்தில் பண்ணுங்கள். நம்ம ராகு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ராகு இரட்டைப்படை ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிகளில் இருந்ததுன்னா காலையில் வரக்கூடிய ராகு காலத்தை பயன்படுத்துங்க. இதே ஆண் ராசிகளான மேஷம், சிம்மம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் இருந்ததுன்னா இரவு வரக்கூடிய ராகு காலத்தில் பயன்படுத்தலாம். ஏங்க காலையில் தாங்க ராகு காலம், ராத்திரி போய் ராகு காலம் இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்போம். இரவுலையும் ராகு காலம் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நம்மளில் கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கௌரி பஞ்சாங்கத்தில் இரவு நேரம் வரக்கூடிய விஷ காலம்னு ஒன்று இருக்கும், அதுதான் ராகு காலம். அந்த காலத்தை இந்த ஒற்றைப்படை ராசிகளில் ராகு இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தலாம். ராகு காலத்தை எப்படி பயன்படுத்துறது? ராகு காலத்தை மூணாக பிரிச்சுக்கணும். உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம். பட் இது நம்மளுடைய ஊரினுடைய சூரிய உதயத்துக்கு இது மாறிடும், முன்ன பின்ன இருக்கும்னு வச்சுக்கோங்க. காமனாக இருக்கக்கூடியது, பொதுவாக இருக்கக்கூடியது சாயங்காலம் 4:30 to 6. இந்த 4:30 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் அரை மணி நேரம் இருக்கு பாருங்கள், இது முழுமையான விஷக்காலம், முழுமையான விஷக்காலம். ஏன்னா பாம்போட விஷம் எங்கே இருக்குது, தலைப்பகுதி. அப்போ முதல் தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய காலமாக முதல் அரை மணி நேரம் இருக்குது. அடுத்த அரை மணி நேரம் நியூட்ரல் பாயிண்ட், முதல் இருக்கிறது ரொம்ப உக்ரமான டைம் 4:30 to 5. 5 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அரை மணி நேரம் வந்து நியூட்ரல் பாயிண்ட்டு. இதுவும் எந்த ஒரு காரியங்களை செய்வதற்கு ஏற்றதாக இருக்காது. நியூட்ரல்னால் என்ன, நல்லதாகவும் இல்லை கெட்டதாகவும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சமநிலையில் இருக்கும். நீங்கள் நல்லது நடக்கணும்னு நினச்சி பண்ணி ஆகலைன்னா தப்பு இல்லையா. அதனால் கடைசியாக வரக்கூடிய அரை மணி நேரம் 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், அதுலேயும் முதல் 6 நிமிஷத்தை கழிச்சிடுங்க. ஒரு நாழிகை காலங்கிறது 24 நிமிடங்க, அந்த 24 நிமிஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 4:30 மணியிலிருந்து 5:36 வரைக்கும் இருக்கக்கூடிய ராகு காலத்தை நம்ம தள்ளி வச்சுட்டு கடைசியாக இருக்கக்கூடிய 24 நிமிஷம் அமிர்த காலம்னு பேருக்கு. இந்த அமிர்த காலத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் எதெல்லாம் தடையாச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை இந்த காலத்தில் செய்யுங்க. ஒரு திருமணத்திற்கு உண்டான ஒரு பரிகாரம் செய்கிறோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்தில் ராகு காலம் வரும், அந்த காலத்தில் கடைசி 24 நிமிஷத்தை நல்ல பரிகாரங்கள், இப்போ திருமணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு
இந்த டைமை உபயோகப்படுத்துங்க. குழந்தை பாக்கியம் இல்லைங்க. இப்போ இரவு நேர ராகு காலத்தில் கடைசி இருக்கக்கூடிய 24 நிமிஷத்தில் தாம்பத்தியம் மேற்கொண்டால் குழந்தை உருவாகும். இல்லை உங்களுக்கு இரட்டைப்படை ராசியில் தான் இருக்குன்னா பகல் நேரத்தில் தான்னா அதை பரிகாரமாக சரியான உங்களுடைய ஜோதிடரை அணுகி அந்த டைமை கரெக்டாக உபயோகப்படுத்தினால் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய எல்லா விஷயத்தையுமே இந்த ராகு காலத்தில் பண்ணினீங்கன்னா வளர்ச்சியை குடிக்கும். ஆனால் அதுக்கு சரியான ஒரு புள்ளி கணக்கீடுகளை ராகு காலமும் மிதுன லக்னமும் ராகு காலமும் துலா லக்னமும் அமைத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தினீர்கள் என்றால் மிக சிறப்பாக கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் இந்த ராகு காலத்தை பயன்படுத்தும் பொழுது பல்கி பெருகி பல மடங்காக உங்களுக்கு லாபங்களை குறுக்கக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். இதுக்கு முதல் உங்களோட ஜாதகம் ஒத்துழைக்கணும், அதுக்கப்புறம் இந்த டைமிங்ஸ் நமக்கு தெரியணும். இதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக ராகு காலத்தில் பொண்ணு பார்க்க போகிறது கூட ராகு காலத்தில் போகலாம், பட் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கிளம்புறது கடைசி 24 நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டோம்னா அந்த ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு நடக்கலைங்கிற விஷயத்தை நீங்கள் ராகு காலத்தினுடைய கடைசி 24 நிமிஷத்தில் பண்ணுங்கள். இந்த முதல் 24 நிமிஷம் உக்கிரமான விஷயங்கள், நம்ம கழிவுகள்னு சொல்கிறோம், நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள், அந்த மாதிரியான உக்கிரமான ஹோமங்கள். இப்போ பிரத்யங்கிரா ஹோமம் பண்ணுறோம், ஒரு சண்டி யாகம் பண்ணுறோம், நம்ம எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா முதல் 24 நிமிஷத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தான் யமகண்டமும், யமகண்டத்திலையும் இருக்கக்கூடிய கடைசி 24 நிமிஷங்கள் முக்கியமாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு அறக்கட்டளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜோதிடம், இப்போ நான் ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் அல்லது ஜோதிடம் பற்றி தெரிஞ்சுக்கிறேங்கிறப்போ யமகண்டத்தினுடைய கடைசி 24 நிமிஷம், யமகண்டம்ங்கிறது கேத்துவுக்காக கொடுக்கப்பட்ட நேரம். ஸோ யமகண்டத்தில் அந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும். ராகு காலமும் யமகண்டமும் தீய நேரங்கள் இல்லை, அதில் இருக்கக்கூடிய கடைசியான பாதம் அப்படிங்கிறது அமிர்த காலமாக பல்கி பெருகி பல மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறது தான் ஜோதிட ரீதியான உண்மை. இது ரொம்ப நல்ல விஷயம், தெரிந்த ஆழமான விஷயம், தெரிந்தவர்கள் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே இது தெரியறதில்லை. ஸோ இதை வந்து நம்மளோட சேனல் நேயர்கள் நம்மளுடைய அன்பர்கள் எல்லாமே இதை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.